படம் உண்மையிலே எனக்கு சுமாராக தான் இருந்தது. ஏன்னா பழைய இந்தியன் படம் அளவுக்கு இல்லை, ஓகே தான், ஒன் டைம் ஆச்சு போல். ஏன்னா பழைய இந்தியன் படத்தில் எல்லா விஷயமும் வந்து சொல்கிற விதங்கள் நம்ம எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் எல்லாமே. அது இல்லாமல் சில விஷயங்கள் சொன்னால் கூட லாஜிக்காக இருக்கும். ஃபஸ்ட் ஆப்பில் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்றில் இதில் வந்து எல்லாமே மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. படம் எப்படி இருக்குது? படமா? கடைசி ரெண்டு நிமிஷத்துக்கு படத்துக்கு வரலாம். சூப்பராக ஒர்க் பண்ணி சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. இந்தியன் டூ எப்படி சொல்லுது, 2K கிட்க்கு வந்து இந்த படம் வந்து செட் ஆகாமான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி 90s கிட்க்கில் வந்து இந்த படம் வந்து ஒரு ஒன் டைம் ஆச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு குட் டைம் ஆச்சுன்னு சொல்லுவேன். மேபி அது 2K கிட்ஸ் மேபி ஏதோ இதுவும் வந்துருமா, மேபி அது வந்து இந்தியன் ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. பட் 3க்கான ஒரு லீடு அதை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டாக ஃபுல்லாகவே எனக்கு கொஞ்சம் லேக் அங்கங்கே லேக் ஆன மாதிரியே இருந்துச்சு. என்னடா படம் ஜவுமாக இழுத்துனே போகிறாங்க அப்படின்ற மாதிரி இது எப்படா முடின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாப்பில் கொஞ்சம் ஸ்பீடாக போச்சு. அந்த செகண்ட் ஹாப்பில் அந்த ஸ்பீடு ஃபஸ்ட் ஹாப்பில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி படம் ஓகே தான். அது மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பார்க்குறோம், சினிமேட்டிக் ஃபிலிம் பார்க்குறோம், எஃபெக்ட்லாம் ஃபேமிலி டேஸ்லாம் இந்த படம் செட் ஆகும் அந்த அதெல்லாம் பார்த்து ஃபேமிலி டேஸ் எப்படி அவங்க அரை மணி போரே ஓட வைக்கிறம்போது இதெல்லாம் நல்லா பக்காவாக அதை ஓட வச்சுருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. கதை வந்து பண்ணதே தான் திரும்ப திரும்ப பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் கொலாபரேஷன் கொஞ்சம் பட்டி திங்கிறீங்கலாம் பார்த்துட்டு கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. என்ன கமலஹாசன் கொஞ்சம் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் ஹாப் ஃபுல்லாகவே கட் பண்ணி செகண்ட் ஹாப் மட்டும் போட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் போல தோணுச்சு. அதில் வந்து என்னென்னா சாங், அந்த தாத்தா வர சாங் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹாப்பில் என்ன மிஸ் ஆச்சுன்னா நம்ம ஏர் ரகமான மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் இருந்தால் கொஞ்சம் படத்துக்கு பலம் அதிகமாக இருக்குன்னு தோணுச்சு. ஸ்க்ரீன் பிளே லாக் இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃபில் லாக் இருக்குது, பட் செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு லாக் தெரியல. பட் என்ன சொல்ல வராங்கன்னு தான் புரியல அந்த படத்தில். எதுவுமே இல்லை ஆக்சுவலி. அவர் இந்தியன் தாத்தா இருக்காரு, அவரை கூப்பிட்டு வராங்க, அதுக்கப்புறம் அவர் மக்கள் அவங்களே துரத்துறாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்குது. மேபி பார்ட் 3ல கன்க்ளூஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் படம் எங்கெங்கே போகுது, குஜராத்தில் தமிழ்நாட்டிலேருந்து தரல, குஜராத்தில் வந்து அந்த கிராணத்துக்குள்ள பற்றி சொல்லுவாங்க, பீகார் ஏதோ சண்டிகர் ஏதோ போயிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற விஷயத்தெலாம் பக்க எல்லாத்தையும் உன்னிப்பாக அங்கே நடந்த ஊழல்லாம் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து அந்த மட்டும் தாமரில் இருக்க தண்ணி மாதிரி பட்டும் படாமல் துட்டும் படாமல் போயிட்டாங்க. காரணம் தெரியுமா, இந்த படத்தை தான் ரிஜெயின் வாங்கினதுனால உதயநிதி சார் ஏதாவது கோச்சு பாரோ, ஏன்னா அவர் தான் செகண்ட் பிடிச்சார், அவரால் தான் இந்த படம் வந்து பிக்கப் பண்ண காரணம், இல்லை இந்திய டிவி வந்திருக்காது. அதனால் சொல்லிக்கிறாங்க கொஞ்சம் மைல்டாக சொன்னால் என் பூசின மாதிரி இருக்கும் பூசாத மாதிரி இருக்கும், அது மாதிரி போயிட்டு சங்கர் சார் அதெல்லாம் சொல்லி. ஆமாம் ஐயா, இப்போ இருக்கிற எதிர்கட்சி நம்ம பிஜேபியெல்லாம் கொஞ்சம் சாடி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் ஆனால் ஒன்று சினிமாவை பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை ஐயா. ஏன்னா சினிமான்றது ஒரு 2.5 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டு, நம்ம அதை மட்டும் அப்படி பார்த்தா பிரச்சனை இல்லை. ஏன்னா சாதின்றது அடுத்த பிரச்சனை, அரசியல்ன்றது அது வேறு, நம்ம அதை பற்றி இதில் பேச வேணாம். சினிமா நம்ம பார்க்கணும், என்ஜாய் பண்ணும், அப்படி தான் வரும், அந்த மைண்ட் செட்டில் தான் வரும். அரசியல் பேசியிருக்காங்க, அது ஒரு சில விஷயங்கள் அவங்க ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தது. லஞ்சம் வாங்கதான் யார் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க, உண்மையில் அதெல்லாம் ஏற்றுக்கூடிய விஷயம் தான். நான் கூட சில விஷயத்துக்கெல்லாம் கொடுத்துருக்கேன், அதெல்லாம் வேணாம். ஓகே தான் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி தான் நல்லா இருந்திருக்கு. வேறு ஒன்று இல்லை, கடைசி 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா படத்தையும் வந்துடுவீங்க நீங்கள். ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்கு, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. கடைசி சூப்பரா இருந்தது. சொல்லிட்டு பார்க்கறதுக்கு டெக்னிக்கல் நல்லா வச்சுருக்கேன் வச்சுட்டு லாரி கண்டெய்னர் இருக்குது, அடிலாம் போகிற மாதிரி கேமரா இருக்கா நல்லா தான் இருக்குது. ஆனால் லாஜிக்கே பார்க்கக்கூடாது அந்த படத்தில் எனக்கு. இல்லை ஓகே தான் ஐயா, எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு மைண்ட் செட்டில் வந்து பண்ணியிருப்பார் இந்த படம் இந்த அளவுக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாருக்கும் பிடிச்சிடாது படம். படன்றது வந்து எல்லா மக்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணாதான் அது ஒரு படம், சிறந்த படம் சொல்லுவாங்க. இது வந்து நம்மள மாதிரி யூத் ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஆட்களுக்கு பிடிக்கும். நம்ம வயசானவங்களாம் வந்தாங்கன்னா என்னடா, அவங்களாம் வந்து ரொம்ப நேரம் உட்க முடியாது, ஒரு 2 ஹவர் 2 மணி நேரம் சீட்டில் உட்காந்துக்கே போவோம், வயசானவங்களாம் கஷ்டப்படுவாங்க. அது ஒரு தியேட்டரில் வந்து ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 ஹவரில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது டக்குன்னு அந்த ஷார்ப்பாக சொன்னாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் கேதர் பண்ணிக்கிறது ஈஸியாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிருக்கலாம். ஜவு மாதிரிலாம் எழுத்துனே போகுது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. என்னடா ஒரு சீன் எடுக்கிறாங்க அப்படியே ஜவு மாதிரி எழுத்துனே போகுது, பஞ்சம் டைம் மாதிரி என்னடா அப்படியே. அது டக்குன்னு முடிச்சு ஒரு எண்டு கார்டு போட்டு தான் நல்லா இருந்துருக்குன்னு தோணுச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மேக்கிங் ஷங்கர் மேக்கிங் தான், பட் ஷங்கர் படம் மாதிரி இல்லை தான்.
பட் ஓகே பார்க்கலாம். த்ரீயோட லாஸ்ட் த்ரீயோட ட்ரைலர் போட்டாங்க, அது எப்படி போகுது? த்ரீ ட்ரைலர் அதுதான், அந்த த்ரீ ட்ரைலரால் தான் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆக்சுவலாக ஒன்னு நான் ஒன் பார்த்து ஒன்னு முன்னே இப்போ தான் பார்த்து கொஞ்சம் ஹைப் ஆகிட்டேன். ஒன்னு பார்த்துட்டு டூ நல்லா இருக்கும் நினச்சி, ஆனால் டூ இப்படியே கொஞ்சம் இதாகிடுச்சு. ஒன்னில் இருந்த ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, ஒன்னில் ஃப்ளாஷ்பேக் கொடுப்பாங்களே அந்த மாதிரி செட்டெல்லாம் போட்டு எடுத்துருக்காங்க பார்ட் த்ரீல. பார்ட் சங்கர்னாலே கொஞ்சம் பிரம்மாண்டமாக பார்ப்போம், அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் பார்க்க புதுசாக இருந்தாங்க. முக்கியமாக திரும்ப பிடிக்கும் இந்திக்காரங்க பிடிக்கும், ஏன்னா அவங்க தான் மற்ற ஜவான் சீனாக அட்லியும் வந்து அட்லியும் இவர் படத்தில் வந்து எடுத்து எடுத்து தான் சொல்லணும் பார்த்தீங்களா. அட்லி சங்கர் வந்து அட்லி படத்தில் எடுத்தார், இந்த மாதிரி மனசெல்லாம் பிடிக்கும் அந்த மருத்துவத்துறையில் ஊழலாம் பார்த்தீங்களா. ஜவான் கூட வந்து சீன் வரும், அதெல்லாம் மத்தியமாதிரி ஒரு சீன் வருது. இந்த படத்துலாம் ஒரு இதை வந்து விட்டு வைக்கல, இந்த புட்ருவெல்லாம் போனாங்க பார்த்தீங்களா யூடியூப்பில், இல்லை ஹோட்டலில் நல்லாயிருக்கும் நல்லாக்கும் சொல்லுவாங்க, அங்கே போய் பார்த்தா நல்லா கெட்டு பண்ண ஊர்லாம் சரி அதெல்லாம் வச்சு அது யார்த்தையும் ஓட ஓனராக அந்த ஹோட்டலுக்கு இம்மா நினச்சி. ஆனால் உண்மையிலே பிரம்மாண்டம் அவர் படத்தில் வந்தாலும் பிரம்மாண்டம், சில விஷயங்கள் ஆச்சரியமாக பார்க்குற விஷயம் எல்லாமே இருக்கும். இதில் எல்லாமே மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு டோட்டலாகவே. எனக்கு தெரிஞ்சு ஃபைட்டு சீக்வன்ஸ் எல்லாமே அவர் அன்னியில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸிங் அந்த உடம்பை காட்டி அடிக்கிறது அந்த ஐ படத்து அதே தான் கொஞ்சம் அவர் பண்ணதில் பட்டி டிங்கிறீங்க பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப அதே பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி ஓகே தான், ஆனால் அந்த செகண்ட் ஹாஃபில் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஏற்றுக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நீ நல்லவனா வாழ்னு ஆசைப்படுற, கெட்டவனா வாழ்னு ஆசைப்படுற, எதுலனாலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். நீ நல்லவனா வாழ்ந்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனை இருக்கும், நீ அது ஏதோ கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. பட் அனிருதோட மியூசிக் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, என்னதான் இருந்தாலும் பெரிய பாய் அளவுக்கு அவரளவுக்கு இதில் ஈடு கொடுக்க முடியும். ஒரு மியூசிக் தான் உயிர் இல்லையா, அவர் தூக்கி நிறுத்த மறந்துட்டார். பிஜே மைஸ் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து குறைய சொல்ல முடியாது, அதுவும் செகண்ட் ஹாஃப் மேலே சமுத்திரக்கனியும் இவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வரும் சித்தார்த்துக்கும். அப்போது ஒரு சென்டிமெண்ட்டில் அவர் க்ளீன் போட்டுருவார், அதை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒய்ஃப் சொல்லிட்டு ஒரு ஐஸ் மெல்ட்டிங் டோன் இருக்குது. அதான் டெக்னிக் வைஸ் நல்லாக்குது. ஒரு எபிசி பண்ணுறது ஒரு ஆக்சன் ரெஞ்சிக்கல, ஒரு ஆக்சன் ட்ராமாவும் இருக்குது. ஒரு சொல்கிற டிவி சீரியல் மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் சித்தார்த்து அவங்க அம்மா செத்து போயிடுவாங்க, கொஞ்சம் ஸ்பாய்லர் தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அழுவார் யார், சித்தார்த்தம் அழுவார், அதெல்லாம் எப்படி இந்த டிவி சீரியல் எப்படி இருக்கும். அது இல்லாமல் எஸ் எஸ் சூர்யா மார்க் ஆண்டனி படத்தெல்லாம் பின்னி பெடல் எடுத்துருப்பாரு, இதில் சுத்தமாக அவரை மொக்க பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் நம்ம தளபதியை வந்து இவரை காணமே அங்கங்கே சீனில் வராரு, கழுத்து ஃபுல்லாக ஜுவல்ஸை போட்டுனா அப்படி பண்ணுறாரு, ஏதோ ஒரு வில்வித்தை காட்ட போகிறாருன்னு நினச்சா ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க, அவர் மொக்க பண்ணிட்டாங்க. பார்ட் த்ரீக்கு லீவ் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அதில் பார்ப்போம். இந்த படத்தில் மெயினாக சொல்கிறேன், இந்த படத்தில் லாஜிக் போகும், ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து ஃபுல்லாக ஸ்பாயில் எடுத்தேன், இதெல்லாம் தான் திரும்ப சொல்ல வரேன் நான், இதெல்லாம் பார்த்துருப்போங்க சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துலேருந்து மாட்டிப்பார் யார், இந்திய தாத்தா வந்து மாட்டிப்பார், சனாதிபதி மாட்டிப்பார். ஆனால் அண்ணாரம் பார்த்து தெரியுமா, இவர் வந்து பாபி சிம்மா வந்து மற்ற நோக்கு அந்த ஏதோ வறுமத்தால் வந்து படுத்து படிக்க இருப்பார், இப்போ வந்து யாரெல்லாம் காப்பாற்ற முடியாது, இந்திய தாத்தாவில் தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் இது வந்து எடுக்க முடியும். ஏன்னா இப்போ வறுமக்கள்லாம் தெரிஞ்சவனா அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால் என்ன தெரியும் பண்ணுறாங்க, அந்த போலீஸ்காரன் அந்த ஜட்ஜிலாம் சேர்ந்து இங்கே காப்பாற்றி விட்ருங்க இவரை, நீங்கள் என்ன போவீங்க தப்பிச்சு போவீங்க அப்படின்னு இருந்தால் இல்லை நம்புற மாதிரி இருக்குது. சங்கர் நியூஸில் தான் என்ன நம்ம நடக்கும், ரியல் லைஃப்பில் இல்லை நம்புற நடக்க மாட்டோம். அவன் அதனால் ஃபேமிலி அடையன்ஸ் பிடிக்கும், அதை குடும்பங்கள் கொண்டாட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து